வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கீரைகளின் ராஜான்னு சொல்லுவாங்க முருங்கைக்கீரையை. இந்த சூப்பை இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையானது பார்த்துக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம், 10 பூண்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம இப்போ சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மல்லி, ஜீரகம், மிளகு மூணையும் நல்லா கொஞ்சம் பொடிச்சிக்கலாம். 1/2 இந்தளவுக்கு 1/2 தட்டினா போதுங்க. இது மாதிரி 1/2 வெங்காயத்தை எடிச்சிக்கலாம். பூண்டையும் அதை மாதிரி 1/2 எடிச்சிக்கலாங்க. சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதக்கிடலாங்க. முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து நிறைந்தது. இரத்த சோகை, கை கால் முழங்கால் வலி இந்த மாதிரி வலி இருந்தால் கூட நீங்கள் சூப் வச்சு குடிச்சிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம வந்து சூப்பு வந்து குடிச்சிக்கலாங்க. ஒரு சின்ன தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாங்க. தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். தக்காளி போடுறப்ப நமக்கு குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பொடிச்சு வச்சுருக்கிற மல்லி ஜீரகத்தை போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை இந்த மாதிரி சூப்பெல்லாம் குடிக்கிறப்ப மலச்சிக்கல் வந்து நமக்கு வந்து நல்ல குணமாகுங்க. மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ கல் உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ ஒரு செம்பளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டாச்சு, நல்லா நுரக்கட்டி வரட்டுங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கொதிக்கிற ஸ்டேஜ் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா கீரை வந்து நல்லா வேகணுங்க. நல்லா வேகட்டும். ஓப்பன்லேயே வச்சுக்கலாம், நல்லா கொதித்து வேகட்டும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. கீரை நல்லா வெந்துருச்சு. சூப் வந்து நல்லா குடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சத்து நிறைந்த முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து குடிச்சிக்கலாம். பெரியவங்க வந்து அப்படியே குடிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி குடிக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து கிளியர் சூப்பை ஃபில்டர் பண்ணி கொடுத்துக்கலாம். அந்தளவுக்கு நல்லா அவங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துக்கலாம். சத்து நிறைந்த முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு
கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.